11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 10.4 ல இருக்க செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். y x பவர் log x plus log x பவர் x னு கொடுத்திருக்காங்க. சோ இத நாம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதுக்கு டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா, அதனால ஒரு ஃபங்க்ஷனை u னோ இன்னொரு ஃபங்க்ஷனை v னோ எடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x ஆ இருக்கா. சோ என்ன பண்ணலாம், இப்போ ஒய் ஈக்குவல் என்னன்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, இதை யூன்னு எடுத்துக்கிறோம், அதை வீன் எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் யூ பிளஸ் வீன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலி என்ன வேணும், டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ ரைட் சைடும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, அப்போ என்ன கிடைக்கும், டியூ பை டிஎக்ஸ் கிடைக்கும் பிளஸ் டிவி பை டிஎக்ஸ். யூ ஈக்குவல் என்ன எடுத்துருக்கோம், இது. அப்போ இதை எடுத்துட்டு நம்ம டியூ பி பை டிஎக்ஸ் தனியாகவும் டிவி பை டிஎக்ஸ் தனியாகவும் கால்குலேட் பண்ணி இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ யூ ஈக்குவல் என்னது எடுத்துருக்கோம், எக்ஸ் பவரில் லாக் எக்ஸ். இது மாதிரி பவரில் இருந்ததுனாலே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், லாக் எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு சைடும் லாக் எடுக்கலாம் பாருங்கள். அப்போ லாக் யூ ஈக்குவல்ட்டு லாகு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஸோ லாக் யூ ஈக்குவல்ட்டு என்ன வரும், லாகில் லாக் ஏ பவர் பீன்றது என்னது, பி லாக் ஏன்னு வருமா. ஸோ அப்போ அந்த லாக் எக்ஸ் முன்னாடி வந்துருமா, அப்போ லாகு எக்ஸு இங்கே இங்கே இருக்கிற லாக் எக்ஸ் முன்னாடி வந்துருச்சு, திரும்ப இங்கே இருக்கு பாருங்க அந்த லாக் எக்ஸ் எழுதணும். ஓகேவா, அப்போ எப்படி வந்துருச்சு, மல்டிபிளிகேஷன் இருக்க மாதிரி வந்துருச்சு. அப்போ என்னென்னு வந்துடும், லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருது. இப்போ லாக் யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும், டியூ பை டிஎக்ஸ் தான் வேணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணது லாக் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே எழுதிக்கணும், அந்த ஃபங்க்ஷனை கீழே எழுதிக்கணும். அப்போ யூ டாஸ் டிவைட் பை யூனு வரும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், டூ லாக் எக்ஸ்னு வரும். திரும்ப லாக் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ். ஸோ இப்போ யூ டேஸ் இந்த சைடு வச்சுக்கிறோம், யூ டேஸ்னு என்னது, டியூ பை டிஎக்ஸ். யூ அந்த சைட் போயிடுச்சு, அப்போ டூ லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இந்த சைடு இருக்கு. இப்போ யூக்கு பதிலாக நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஸோ அதை அப்ளை பண்ணலாமா, அப்போ டியூ பை டிஎக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் இன்ட்டு டூ லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் வந்து டூன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். அதனால இதை டூன் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஃபங்க்ஷனை வீன் எடுத்துக்கலாம். அப்போ லாக் எக்ஸ் பவர் எக்ஸை வந்து வீன் எடுத்துக்கிறோம். இதுவும் அதே மாதிரி பாருங்க, பவர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பவர் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ரெண்டு சைடும் லாக் எடுக்கணும். அப்போ லாக் வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் பவர் எக்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். அப்போ லாக் ஏ பவர் பீனா என்னது, பி லாகேன்னு எழுதலாமா. அப்போ இந்த எக்ஸ் முன்னாடி வந்துருமா, இப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ், லாக் வி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ்னு இருக்கு. நெக்ஸ்ட் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, லாக் வி ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், ஃபங்க்ஷனோட அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே எழுதிக்கணும், அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கீழே இருக்கிறோம். அப்போ வி டேஸ் டிவைட் பை வின்னு வந்துடும். இங்கே எக்ஸ்ன்ட்டு இது என்ன மெத்தடில் இருக்குது, யூவி மெத்தடில் இருக்குது. அப்போ எக்ஸை வச்சுட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டி பை டி எக்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த சைடு என்ன வருது, வி டேஸ் பை வி எக்ஸ்ன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், லாக் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும், ஒன் பை எக்ஸ் டிவைட் பைல லாக் எக்ஸ் அப்படியே போட்டுருணும் பிளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ்ன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று கிடைச்சிருது. ஸோ இங்கே இருக்க இங்கே எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஒன் டிவைட் பை லாக் எக்ஸ்னு கிடச்சிருச்சு பிளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன தான் வேணும், விடியாஸ் தான் வேணும். இப்போ விடியாஸ் கொடுத்து வி அந்த சைடு கொண்டு போயிடலாமா, வி இன்ட்டு எகெயின் அதே மாதிரி தான் எழுதுறோம், ஒன் பை லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ். வியோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், லாக் எக்ஸ் பவர் எக்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டிவி பை டிஎக்ஸ் கொடுத்து லாக் எக்ஸ் பவர் எக்ஸ் ஒன் டிவிடட் பை லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ இந்த இக்குவேஷனை வந்து த்ரீன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்று என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், டியூ பை டிஎக்ஸும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் இக்குவேஷனில் டிவி பை டிஎக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை ஃபஸ்ட் இக்குவேஷன் சப்ஸ் பண்ணனா என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு, டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்து எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு அதாவது டியூ பை டிஎக்ஸ் தான், எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் இன்ட்டு டூ லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ லாக் எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர்.